என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஏஜி மாடர்ன் மீடியா சேனல் நேயர்களே, என்னுடைய மூஞ்சியே கேவலப்படுத்தினார்கள் இயக்குனர் பாலு மகேந்திராவின் மகள் கண்ணீர் பேட்டி. இயக்குனர் பாலு மகேந்திரா பல நட்சத்திர நடிகர்களை உருவாக்கியவர். பாலு மகேந்திரா வித்தியாசமான டைரக்டர், வாழ்வியல் படங்களை அதிகமாக எடுத்தவர் பாலு மகேந்திரா. அதேபோல் ரெண்டாவது திருமணத்தை நியாயப்படுத்தி படங்கள் எடுத்தவரும் பாலு மகேந்திரா. பாலு மகேந்திரா முதலில் அகிலேஸ்வரி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அதுக்கப்புறம் நடிகை சோபாவை திருமணம் செய்து கொண்டார். இதன் காரணமாக அகிலேஸ்வரி பாலு மகேந்திராவை விட்டு பிரிந்தார், விவாகரத்து வாங்கி கொண்டார். சோபா திடீரென்று மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு பிறகும் பாலு மகேந்திரா சும்மா இருந்தாரா என்றால் இல்லை. நடிகை மோனியாவை திருமணம் செய்து கொண்டார். 58 வயசில் 21 வயது நடிகை மௌனிகாவை திருமணம் செய்து கொண்டார். அது மட்டும் இல்லை, குமுதம் வார ஏட்டிலே என்னுடைய மனைவி மௌனிகா என்று சொல்லி பேட்டி கொடுத்தார். பாலு மகேந்திராவுக்கு ஒரே ஒரு மகன் சங்கி மகேந்திரா, அவர் இப்போது பிரபல ஒளிப்பதிவாளராக இருக்கிறார். பாலு மகேந்திராவின் வளர்ப்பு மகள் சக்தி மகேந்திரா, அவர் சமீபத்தில் பத்திரிகையாளரிடம் பேசும்பொழுது என்னுடைய அப்பா பெயரை சொன்னதும் கூட மனதில் எடுத்துக்கொள்ளாமல் நீ ரொம்ப அழகாகவே இல்லைம்மா, அசிங்கமாக இருக்க என்று துரத்தி விடுவார்கள். சரி பாலு மகேந்திரா பொண்ணுன்னு சொல்லி ஆடிஷனுக்கு போனோடனே சரி சரி ஷூட்டிங் வந்துருமான்னு சொல்லுவார்கள். படப்பிடிப்பு போனால் ஐயைய உனக்கு நடிக்கவே தெரியலம்மா, என்ன உங்கள் அப்பன் பேரை கெடுக்கிறியே என்று சொல்லி என்னை அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி துரத்தி விடுவார்கள் என்று வருத்தப்பட்டார் சக்தி பாலு மகேந்திரா. நேரில் இதுபோன்ற பரபரப்பான சினிமா தகவல்களுக்கு ஏஜி மாடர்ன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.